கடன் வாங்கினால் மட்டுமல்ல, மற்றவர் கடனுக்கு ஜாமீன் கையெழுத்து போட்டாலும் நெருக்கடிதான். தஞ்சை மாவட்டத்தில் நண்பர் பெற்ற கடனுக்காக வீட்டு பத்திரத்தை விவசாயி ஒருவர் கொடுத்திருக்கிறார். வீட்டை ஜப்தி செய்ய நிதி நிறுவனம் நோட்டீஸ் அளித்ததால் மனமுடைந்த விவசாயி தற்கொலை செய்து கொண்டிருக்கிறார். தஞ்சாவூரில் நடந்தது என்ன? தஞ்சை மாவட்டம் பேராவூரணி அருகே உள்ள ருத்ர சிந்தாமணி கிராமத்தை சேர்ந்தவர் 57 வயதான விவசாயி பெரியசாமி. அருகே உள்ள குளக்குடியை சேர்ந்த மாரிமுத்து பெரியசாமியின் நண்பர். மாரிமுத்து தொழில் செய்வதற்காக தனியார் நிதி நிறுவனத்தில் கடன் வாங்க முயற்சி மேற்கொண்டார். அவருக்கு உதவி செய்வதற்காக தனது வீட்டு பத்திரத்தை அடமானமாக கொடுத்து உதவி உள்ளார் பெரியசாமி. இது அவரது குடும்பத்திற்கு தெரியாது என்று கூறப்படுகிறது. இந்த நிலையில் 400,000 ரூபாய் கடனை அடைத்த மாரிமுத்து அதே பத்திரத்தின் மீது 2016 ஆண்டு மேலும் 800,000 ரூபாய் கடன் வாங்கியுள்ளார். இந்த இரண்டாவது கடன் பற்றி பெரியசாமிக்கு தெரியாது என்று கூறப்படுகிறது. இந்த நிலையில் கஜா புயல் வீசிய 2018 ஆண்டுக்கு பிறகு கடந்த ஓராண்டாக மாரிமுத்து கடனுக்கான தவணை செலுத்தவில்லை. அதனால் தனியார் நிதி நிறுவனம் பெரியசாமிக்கு எச்சரிக்கை நோட்டீஸ் கொடுத்து வந்தனர். இறுதியில் வீட்டை ஜப்தி செய்ய வேண்டி வரும் என நோட்டீஸ் விடுத்தனர். இதையடுத்து கடந்த 13 தேதி அந்த நிறுவனம் நடத்திய லோன் மேலாவிற்கு சென்ற பெரியசாமியும் அவரது நண்பர் மாரிமுத்துவும் கடனை விரைவில் திருப்பி செலுத்தி விடுவதாகவும் நடவடிக்கை எதுவும் எடுக்க வேண்டாம் எனவும் கேட்டுக்கொண்டனர். மறுநாளே பெரியசாமி பூச்சிக்கொல்லி மருந்தை குடித்து தற்கொலைக்கு முயன்றார். பேராவூரணி அரசு மருத்துவமனையில் சிகிச்சைக்கு சேர்க்கப்பட்ட அவர் மேல் சிகிச்சைக்காக புதுக்கோட்டை அரசு மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டார். அங்கு சிகிச்சை பலனின்றி செவ்வாய்க்கிழமை உயிரிழந்தார். போலீசார் சந்தேக மரணம் என்ற பிரிவின் கீழ் வழக்கு பதிவு செய்துள்ளனர். இந்த நிலையில் பெரியசாமியின் உயிரிழப்பிற்கு காரணமான தனியார் நிதி நிறுவனம் மற்றும் கடன் வாங்கிய மாரிமுத்து ஆகியோர் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என வலியுறுத்தி பெரியசாமியின் உறவினர்கள் அவரது சடலத்தை வாங்காமல் போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். வீட்டை மீட்டு தரவில்லை என்றால் குடும்பத்தோடு தற்கொலை செய்து கொள்ளப் போவதாகவும் கூறியுள்ளனர். பெரியசாமியின் உயிரிழப்பு குறித்து சம்பந்தப்பட்ட தனியார் நிதி நிறுவனத்தை தொடர்பு கொண்டு கேட்டபோது கடந்த 13 தேதி பெரியசாமியும் மாரிமுத்துவும் அளித்த விளக்கத்தை ஏற்றுக்கொண்டதாகவும் சட்ட ரீதியான நடவடிக்கைகளை நிறுத்தி வைத்திருந்ததாகவும் கடனை திருப்ப செலுத்த அவகாசம் கொடுத்துள்ளதாகவும் தெரிவித்தனர். மேலும் பெரியசாமி உயிரிழந்த விஷயம் தங்களுக்கு தெரியாது என்றும் கூறியுள்ளனர். இது குறித்து மாரிமுத்துவிடம் விளக்கம் கேட்க அவரை தொடர்பு கொண்ட போது அவரது செல்போன் அணைத்து வைக்கப்பட்டிருந்தது.